250 கிலோமீட்டர் தொலைவில் மிக்ஜாம் புயல் தீவிர புயலாக வலுப்பெற்று ஆந்திர மாநிலம் நெல்லூர் மசூலிப்பட்டினம் இடையே நாளை மறுநாள் கரையை கடக்கும். வடகடலோர மாவட்டங்களில் இன்று முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. மிக்ஜாம் புயல் காரணமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் வட தமிழ்நாட்டு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தேவைப்படி முகாம்களுக்கு செல்ல தயாராக இருக்கவும் வேண்டுகோள். மிக்ஜாம் புயலால் வட தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் பலத்த அலைச்சீற்று. சென்னையில் மெரினா உள்ளிட்ட கடற்கரைகளுக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிப்பு. செய்தியாளர் தரும் சிறப்பு தகவல். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு நாளை பொது விடுமுறை. 4 மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கும் நாளை விடுமுறை. கனமழை எச்சரிக்கையொட்டி தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சென்னை, திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை. 2 நாட்களுக்கு அதிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தகவல். புயல் நெருங்குவதால் பயங்கர சீற்றத்துடன் காணப்படும் கடற்பகுதிகள். சென்னை, எண்ணூர், மாமல்லபுரம் உள்ளிட்ட இடங்களில் கொந்தளிக்கும் வங்கக்கடல். சென்னை, கடலூர், புதுச்சேரி உள்ளிட்ட 5 துறைமுகங்களில் 3 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்று. தூத்துக்குடி, பாம்பன் உள்ளிட்ட 4 துறைமுகங்களில் 2 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு. மழை நிலவரம் குறித்து மாவட்ட ஆட்சியர்களிடம் தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தல். மக்களின் அத்தியாவசிய தேவைகளுக்கு உதவிட வேண்டுமென அமைச்சர்கள் எம்எல்ஏக்களுக்கு உத்தரவு. மிக்ஜாம் புயலை எதிர்கொள்ள தயார் நிலையில் தமிழ்நாடு அரசு. களத்தில் நேரில் ஆய்வு செய்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முடுக்கிவிட்ட அமைச்சர்கள். நிவாரண முகாம்கள், பேரிடர் மீட்பு படை, மின்வாரிய பணியாளர்கள் என அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருப்பதாக அறிவிப்பு. தெலங்கானாவில் ஆளும் பிஆர்எஸ் கட்சியிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றுகிறது காங்கிரஸ். காங்கிரஸ் தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாட்டம். சட்டீஸ்கரில் காங்கிரஸ் பாஜக இடையே கடும் போட்டி. மத்திய பிரதேசத்தில் ஆட்சியை தக்கவைக்கிறது பாஜக. ராஜஸ்தான் சட்டப்பேரவை தேர்தலிலும் பாஜக முன்னிலை. பிரதமர் அலுவலகத்தின் பெயரை பயன்படுத்தி அரசு மருத்துவரிடம் பணம் பறித்த அமலாக்கத்துறை அதிகாரி. லஞ்ச வழக்கில் கைதான அமலாக்கத்துறை அதிகாரி பற்றிய முதல் தகவல் அறிக்கையில் பரபரப்பு தகவல். சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் குலுங்கியது பிலிப்பைன்ஸ். அடுத்தடுத்த 500 முறை நில அதிர்வுகள் ஏற்பட்டதால் மக்கள் அச்சம்.